நாணிகள் அனைவரும் வாசி வசப்பட்டவர்கள் தான் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இவ்வளவுக்குவா இருக்கா? இவ்வளோ கடினமான ஒன்றும் இல்லை. இப்போ சும்மா போகும்போதே முருகா நந்தி சா திருமதேவனா எல்லா ஜானிகளும் அப்படித்தான் இருப்போம். ராமனுக்கு சொன்னால் அவர் தான் பேச, ராமனுக்கு சொன்னேன் நானும் முருகனும் ஒன்றுடா, திருமதேவனா நானும் முருகனும் ஒன்றுதாடா, பட்டாத்தாருன்னா நானும் முருகனும் ஒன்றுதான். உளியிட்ட கல்லையும் உப்பிட்ட சாந்தையும், உளியிட்ட கல்லை ஒப்பிட்ட சாந்தையும், புளியிட்ட செம்மையும் போட்டுக்கிறேன் ஓயர் பொன்னனவே, ஒளியிட்ட தாண்டு உண்டு இருத்து உண்மை என்றே வெளியிட்டு அடைத்திருவேன் நான். ஆக எல்லா ஞானிகளும் வாசி வசப்பட்ட மக்கள் தான். எனது ஆசான் முருகபெருமான் 1979 ஏப்ரல் மாதம் 24 அமாவாசை அன்று என்னைக்கு வந்தான் என முன்னே. மகனே என்றான், என்ன யானை உன்னோடு சார பொருளா எதுக்குன்னு கேட்டேன். உன்னை வச்சு அந்த உலகத்தை நடத்திருந்தேன், உனக்கு பொருள் கொடுத்த ஏமாற்ற மாட்டேன், பொருள் விரும்ப மாட்டேன், உனக்கு பொருள் கொடு கோடி கோடியோ கம்பிச்சாலும் பொருள் விரும்ப மாட்டேன், பந்த வாசம் உனக்கு இருக்காது, உன்னை ஆற்று தேர்ந்தெடுக்க நாங்கள் தேர்ந்தெடுக்கோம், உன்னை நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். முருக பெருமான் அவ்வளோ பெரிய தலைவன், உலக சக்கரவர்த்தி ஏக சக்கரவர்த்தி ஞான தலைவன் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறனா என்ன காரணம்? நீ பண்ப வாழ்வு ஜாதி உனக்கு ஜாதி வெறி இருக்காது, பணப்பொருள் பட்டு இருக்காது, பிற மதிக்க கற்றுக்கொண்டவன், அது மட்டும் இல்லை தொண்டருத்திருவடியே வணங்குகின்றவன். அடே இல்லையா தொண்டர் திருவிடியே வணங்கினா? ஆமாம் தொண்டர் திருவடி வணங்குகிறேன், நம்ம சங்க தொண்டர் திருவிடியை வணங்குவேன், வெளிநாட்டு அன்பர்கள் உள்நாட்டு அன்பர்கள் தொண்டர் இருக்கிறார் அவர் திருவி வணங்குகிறேன், அவரை மதிக்கிறேன், மனவிட்டு பழகிறேன், நீடு வாழ்ந்து வாழ்த்துகிறேன். ஆகவே அன்பர்கள் எதிர்பாருங்கள், சரவண ஜோதி கட்சி உலகத்தை ஆச்சரியம் செய்யும், சரவண ஜோதி கட்சி உலகத்தை ஆட்சி செய்யும், அராஜகத்தை அழிப்போம், ஜாதி மதத்தை ஒழிப்போம், லஞ்ச ஞாபகத்தை ஒழிப்போம், களப்படுத்தி ஒழிப்போம், எல்லாமே செய்வோம். ஆனால் ரொம்ப அடக்கமாக இருப்போம், எதையும் செய்யும் வல்ல உள்ளவர்கள் நாங்கள்தான். அப்படின்னா அகத்தே பேசுகிறேன், எனது ஆசான் உள்ளேருந்து பேசியிருக்கேன், நானே பேசுகிறேன். நான் 1979 ஏப்ரல் 24 என்னோட என் சார் தான், அதிலிருந்து என்னை பக்குப்படுத்திட்டு வந்திருக்கிறேன். ஆகவே எதிர்பாருங்கள், நான் வெளியே வரத்துக்கு நான் சொன்ன ஜனவரி மாதம் 11 நாளைக்கு கூட வரலாம். ஆகவே நீங்கள்லாம் நீடு வாழ வேண்டும், இந்த கட்சி எப்போ சங்கம்னு சொல்கிறேன், நம்ம கட்சி உலகத்தையாக சொல்லியிருக்கோம். ஆகவே இந்த வாய்ப்பு எதிர்பார்க்க நான் வெளியே வர்றேன், வருவேன் வர்றது நாளைக்கு வரலாம், 100 கட்சி கூட வரலாம், நான் இப்போ கூட வரலாம். ஆக நிச்சயம் வருவேன், உலக மக்களை காப்பாற்ற முருகனுடைய ஆசி இருக்கு எனக்கு. ஆகவே நீங்கள்லாம் நீடு வாழ சொல்லி வாழ்த்து முடிக்கிறேன் வணக்கம்பா. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.